ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வரலாறு இவங்க எப்படி எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீதி கட்சி தோன்றியதற்கு பிறகும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் தான் இந்த நாடே உயர்ந்த மாதிரியும், அதுக்கு முன்னால நீங்களும் நானும் சட்டை இல்லாம பரதேசியாக இந்த நாட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்படிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த வாரம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் முத்தரசன் அப்படிங்கிறவர் போடா நாயே அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. நீங்க கோயம்புத்தூர்ல அவர் பேசின பேச்சை கேட்டிருப்பீங்க. அப்புறம் சொல்றாரு, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா எங்க வாத்தியார் இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான அரசியலை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. இங்க வந்து நமக்கு ரெட்டைமலை சீனிவாசனும் முக்கியம், மருத சகோதரர்களும் முக்கியம், இங்க வந்து பெரியாரும் அண்ணாவும் மட்டும் முக்கியம் இல்ல. லியோனி அவர்கள் பாடத்திட்ட இதோட தலைவர் கிட்ட கேக்குறாங்க, கலைஞருடைய இத வந்து பாடமா நீங்க வைக்கிறதுக்கு வந்து பிளான் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு, இப்ப வந்து நாங்க ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம், அடுத்த வருஷம் வந்து ஒரு முழு பாடமே வைக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ரெட்டைமலை சீனிவாசனையும் மருது சகோதரர்களையும் படிக்கின்ற பிள்ளைகள் நீங்க யுனெஸ்கோல விருது வாங்கினாருன்ற ஈவேராவையும் நம்ம பொய்யா இத்தனை வருஷம் படிச்சிருக்கோன்றத மறந்துடக்கூடாது. அதைதான் நம்ம அப்போ அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்துல நம்மளோட இருந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப நேத்திக்கு பாத்தீங்கன்னா வள்ளலார் ஜெயந்தி 200வது ஜெயந்தியில வந்து வடலூர்ல கவர்னர் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதுல குறிப்பா அவரு தொடர்ச்சியா வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, கால்டுவெல்டும் நம்ம போப் அவங்க வந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்தையே மாத்திட்டாங்க, அந்த கட்டமைப்பையே மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. அது உண்மையா? நம்முடைய ஆளுநர் அவர்கள் இங்க பதவி வகிக்க வந்ததுல இருந்து எல்லா இடங்களிலும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல நம்முடைய பாரம்பரியத்தை பத்தி பேசுறாரு, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுறாரு, நம்முடைய பண்பாட்டை பற்றி பேசுறாரு, அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை பற்றி பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் நாங்க வந்து மாறிட்டோம், மாடர்ன் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஒரு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சருக்குள்ளார போகும் பொழுது அதை பற்றிய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவர் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த மண் வந்து மிகப்பெரிய ஆன்மீக மண். சித்தர்களும் புண்ணியம் செய்தவர்களும் யோகிகளும் தபஸ்விகளும் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. கல்வி அப்படிங்கிறது வந்து வெறும் ஏட்டு கல்வியாக இல்லாமல் இன்னைக்கு பெரிய அளவிற்கு நாம நடைமுறையில இருக்கிறது வந்து ஒரு ஏட்டு கல்வி. ஆனால் அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையோடு இயைந்த கல்வி, நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை இமீடியட்டா உங்களுடைய வாழ்க்கையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக மட்டுமல்லாமல் சமூக நலனுக்காகவும் பயன்பட்ட ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா நான் ஒரு தடவை பேசும்போது கூட நான் கேட்டிருக்கேன், டு யூ ஃபீல் டஃப் அபவுட் திஸ் ஸ்டேட் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சப்போஸ் இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாடை பற்றி படித்த விஷயங்கள், பிரமித்த விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, கால்டுவெல் போப் அப்படிங்கிறவங்க எல்லாம் கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத, அதுல எனக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு இவங்க எப்படி எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீதி கட்சி தோன்றியதற்கு பிறகும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் தான் இந்த நாடே உயர்ந்த மாதிரியும், அதுக்கு முன்னால நீங்களும் நானும் சட்டை இல்லாம பரதேசியாக இந்த நாட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்படிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அப்ப அதற்கெல்லாம் எப்படி நீங்க வந்து இல்லைன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு எக்ஸாம்பிள சொல்லிதானே சொல்ல முடியும். அப்ப அவர் சொல்றாரு, யாரெல்லாம் இங்க வந்தாங்க, அதுக்கு முன்னாடி இங்க எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அவர் படிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, அதனால சொல்றாரு. இங்கு அவரை தர்க்க ரீதியாக பேச முடியாதவர்கள் அவரை பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். கட்சி தலைவர்கள்ல இருந்து ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் கூட, நீங்க கடந்த வாரம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் முத்தரசன் அப்படிங்கிறவர் போடா நாயே அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. நீங்க கோயம்புத்தூர்ல அவர் பேசின பேச்சை கேட்டிருப்பீங்க. அப்புறம் சொல்றாரு, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா எங்க வாத்தியார் இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான அரசியலை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. இப்ப நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அந்த கருத்துல நான் கண்டிப்பா உடன்படணும்னு அவசியமே இல்லைங்க.
அந்த கருத்துக்கு நீங்க மாற்று கருத்து சொல்லலாம். ஆனால் மாற்று கருத்து சொல்வதற்கு முடியாமல் அவரை பர்சனலாக அட்டாக் பண்றது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்ப வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி சாதிக்குன்றவரை பண்ணாங்க, திருமோயை சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இவரை வந்து அடிப்படை உறுப்பினரே இல்லைன்னு இருக்காங்க, திருமோ சேர்த்திக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் கவர்னருடைய தாய் வரைக்கும் எப்படி பேசியிருக்கிறாரு நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அப்போ இவ்வளவு அநாகரிகமான ஒரு விஷயத்தை இந்த திராவிட பேசுறவங்க இங்க சமுதாயத்துல விதைச்சிருக்கிறாங்க, இங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இவர்கள் பேசுவதன் மூலமாகவே இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவர் சொன்னது சரி அப்படிங்கிறது இவர்கள் பேச்சு மூலமாக இவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதேதான் வந்து பிஜேபி ஆளுகிற மத்திய அரசாங்கம் பிஜேபியும் சொல்றாங்க, நிறைய கலாச்சாரத்தை தான் நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு முன்னெடுத்து பாட புத்தகத்துல இருந்து மாற்றணுங்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையாவே இது மாணவருக்கு இது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இதை சொல்லிட்டே இருக்காங்க. உலகம் ஃபுல்லா வந்து சயின்ஸ் ஒண்ணு போல இருக்கலாம், ஆனால் எக்கனாமிக்ஸ் கூட ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார திட்டம், பொருளாதார குறிக்கோள், அதற்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற, மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. அதனாலதான் மேலை நாடுகள்ல போய் பொருளாதாரம் படிச்சுட்டு வர்றவங்க இங்க தலைமை பொறுப்புக்கு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய நிதி நிலைமையும் இங்க இருக்கக்கூடிய நிதி சம்பந்தமான கட்டமைப்புகளும் அவர்களுடைய பிளானிங்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த நாட்டுல படிச்சு இந்த நாட்டு மக்களுக்காகன்னு திங்க் பண்றவங்களுடைய வளர்ச்சி வேற விதமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது உண்மையாக தேவைப்படுற ஒரு விஷயம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, சயின்ஸ் உலகம் முழுக்க ஒண்ணுதான், அதை நீங்க எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல வச்சுக்கோங்க. அதை தவிர வரலாறுன்னு வரும்பொழுது அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரலாறு ரொம்ப முக்கியமாக தெரியணும். இங்க வந்து நமக்கு ரெட்டைமலை சீனிவாசனும் முக்கியம், மருது சகோதரர்களும் முக்கியம், இங்க வந்து பெரியாரும் அண்ணாவும் மட்டும் முக்கியம் இல்ல. ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லியோனி அவர்கள் பாடத்திட்ட இதனோட தலைவர்கிட்ட கேக்குறாங்க, கலைஞருடைய இதை வந்து பாடமா நீங்க வைக்கிறதுக்கு வந்து பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இப்ப வந்து நாங்க ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம், அடுத்த வருஷம் வந்து ஒரு முழு பாடமே வைக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இது வந்து எப்படிப்பட்ட விஷயத்தை இங்க கொடுக்க போகுதுன்னு பாருங்க. ரெட்டைமலை சீனிவாசனையும் மருது சகோதரர்களையும் படிக்கின்ற பிள்ளைகள் நீங்க யுனெஸ்கோல விருது வாங்கினாருன்ற ஈவேராவையும் நம்ம பொய்யா இத்தனை வருஷம் படிச்சிருக்கோன்றத மறந்துடக்கூடாது. அதைதான் நம்ம அப்போ அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அந்த பாரம்பரியத்தை தான் மீட்டெடுக்கணும்னு அவர் சொல்றாரு. இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ வந்து இப்ப ரீசண்டா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு யூனிகார்ன் ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு, இதற்கு முன்னால் ஐஐடியில் படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க 80% பேர், 20% பிள்ளைகள் தான் இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய பணிகளை செய்வாங்க. பட் 2016-18 பீரியடுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 80% ஆஃப் த ஐஐடி பீப்புள் இங்க இருந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. 4000 ஸ்டார்ட் அப்பா இருந்தது, இன்னைக்கு 90,000 ஸ்டார்ட் அப்பா வந்திருக்கு அப்படின்னா இதற்கு இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணதும் இங்க இருக்கக்கூடிய கல்வி முறையை மாத்தணும்ன்றது. ஏன்னா ஐஐடிக்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருது, லேட்டஸ்டா என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் அவங்க அப்டேட் பண்ண முடியுது, அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியுது. நமக்கு தமிழகத்துல இத்தனை நாள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பிடங்களை கூட ஒழுங்காக நிர்வகிக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயமாக நம்ம பாக்குறோம். அப்ப அவர்கள் அடிப்படையோடு எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்றதோட அவசியம் உண்மை, அதற்குரிய தேவை இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இவங்க இதை மாத்தி இப்ப பாட புத்தகத்துல இவங்க இந்த வரலாறுலாம் மறைச்சு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது, இந்த மாதிரி திராவிட கட்சிகளுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது வரலாற்றை தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது. நான் தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க முதல்ல நம்மளுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும். இந்த நாடு வந்து அப்படி சாதாரணப்பட்ட பூமி இல்ல. நமக்கு வந்து ஒரு இடத்துல வளர்ச்சியே இல்லாத பொழுது இங்கிருந்து கப்பல் எடுத்துட்டு போய் ஒரு நாட்டை கான்குயர் பண்ண பூமி நம்மளோட பூமி. யானைகளை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் யானை படையை வைத்து போரிட்டு செஞ்ச பூமி. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லைன்னு இருந்திருந்தால்
40,000 யானைகளை ஒரு கப்பலில் ஏற்றி, 40,000 குதிரைகளை கப்பலை ஏற்றி, அதற்குரிய அந்த நாட்டிற்கு போற வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு ஃபுட் தேவைப்படும், என்னென்ன மாதிரி சிக்னஸ் இருக்கும் அத்தனையும் அறிந்து அதற்குரிய தேடுதல்களோடு அங்க போய் கம்பேர் பண்ணிருக்க முடியும். அதற்குரிய நான் வரலாற்றுல படிச்சிருக்கிறேன், ஒரு தரவுகள்ல படிச்சிருக்கிறேன், அதற்குரிய கட்டுவதற்குரிய அந்த கயிறு இருக்கு பாத்தீங்களா, அது இலங்கையில் செஞ்சு கொண்டு வந்ததாக நான் படிச்சிருக்கிறேன். குதிரைகள் அரேபிய சைட்ல இருந்து வாங்கின் வந்து இங்க பழக்கப்படுத்தி இங்க இருந்து சண்டைகளுக்கு எடுத்துட்டு போனதாக நாங்க படிச்சிருக்கிறேன். அப்போ இந்த வரலாறு எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாமா? இன்னைக்கு நீங்க வந்து முகலாயர்களையும் நீங்க இங்க இருந்து பிரிட்டிஷாரையும் படிச்ச அளவிற்கு நீங்க நம்முடைய பாரம்பரியத்துல நம்மளுடைய மக்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க படிக்க வேண்டாமா? இதே நாட்டுல சேர சோழ பாண்டியர்களுக்குள்ள சண்டை இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த சண்டை வந்து பாரதி சொல்லுவான்ல, 1000 உண்டிங்க ஜாதி இதுல அந்நியர் வந்து புகழ என்ன நீதினு சொல்லுவான்ல, அந்த அதை சொல்லி கொடுக்கணும்ல. இங்க வந்து ஜாதிகளை ஒழிக்கவே முடியாது, இவர்கள் செய்வது ஜாதி அரசியல். அப்ப என்ன சொல்லி கொடுக்கணும்? குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொல்லி கொடுன்னு சொன்னான்ல பாரதி, ஆனால் அவனையே ஒரு குலத்தோட பேரை சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு. அப்ப இதை பற்றின உண்மையை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்படி இருந்தது, இதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு இதெல்லாம் இருக்குது. அப்படி இல்லை, நம்மளுடைய வரலாறு மிகவும் பெருமைப்படக்கூடிய வரலாறு அப்படிங்கறத புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையா? நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பழைய வரலாறு படிச்சா ஒரு மோதல் உண்டாகும், வெறுப்புணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி படிச்சு இன்னும் அடிமைத்தனத்திலே இருக்கோம், நம்மளோட பெருமையே இல்லாம இன்னும் அடிமை புத்தில இருந்து நம்ம மீண்டு வரலன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி கல்வியாளர்கள் சொல்றாங்க, இதுதான் இதுல உண்மை. இதை நான் சொல்லலைங்க, வந்து பிரிட்டிஷார் இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அதுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. 1832-36 இந்தியாவுல இங்க வந்து நம்ம மதராசி ரெசித இதுன்னு சொன்னாங்க, அந்த ரெஜன்சில இருக்கக்கூடிய கலெக்டர் மூலமாக அப்ப வந்து நமக்கு ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த கலெக்டரை விட்டு இங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு, என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, யாரு சொல்லி கொடுக்குறாங்க, அவர்களுக்கு எப்படி மானியம் கொடுக்கப்பட்டது, இப்ப படிக்க முடியாதவங்களை அவங்க எப்படி, இப்ப நம்ம ஸ்காலர்ஷிப் சொல்றோம், அதே மாதிரி அந்த காலத்துல என்ன கொடுத்து படிக்க வச்சாங்க, இப்ப என்னால படிக்க கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்ததா, அந்த படிப்புக்கு யாரு காசு கொடுத்தாங்க, அத்தனை விஷயங்களையும் நீங்க தரவுகளை எடுங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க, மெக்காலே இங்க வரும்பொழுது அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்க கல்ச்சுரலி பவுண்டா அந்த எஜுகேஷனை வச்சிருக்கிறாங்க, அந்த எஜுகேஷனை மாத்தணும் அப்படின்னா முதல்ல இது எல்லாத்தையும் சிஸ்டம் காலி பண்ணி நீங்க வந்து ஒரு நியூட்ரல் எஜுகேஷன் ஒன்ன கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. உடனே இவர்கள் எல்லாம் பாஞ்சு பிடுங்குவாங்க, வந்து அப்ப ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு, அதுவே எவ்வளவு பெரிய பொய்ன்னு பிரிட்டிஷார் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல சொல்ல போனா பிராமண பெண்கள் கம்மியாக படிச்சிருக்கிறாங்க, நம்பர்ஸ்ல கம்மியா படிச்சிருக்கிறாங்க, மத்தபடி வணிகர்களுடைய அந்த சமூகத்துல உள்ள பெண்கள் கம்மியா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்று இவர்கள் சொல்லக்கூடிய பட்டியலினம் இஸ்லாமியர்கள், அது வரைக்கும் அவங்க கணக்கெடுத்து வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்லயும் எத்தனை பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன கம்யூனிட்டியில படிச்சிருக்கிறாங்க, என்ன பாடங்கள் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் இவர்கள் வந்து இன்னைக்கு சொல்ற ஏட்டு படிப்பு அவங்க படிக்கல. அவங்க ஆரியப்பட்டாவ படிக்கிறாங்க, சரகரை படிச்சிருக்கிறாங்க, சுசுருதரை படிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் இங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சொல்லல. ஏன்னா இங்க எல்லாம் வந்து வெள்ளக்காரன் சொன்னா உண்மையா சொல்லுவான், நம்ம சொன்னா போய் சொல்லுவோம்னு சொல்லுவோம்ல, அதே வெள்ளக்காரன் இன்னைக்கும் அந்த ரெக்கார்டு வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில இருக்குது. அதை பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு தரம்பால் அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு. அவருடைய புத்தகத்துல கடைசியில அந்த தரவுகளை பிரிண்டோட வச்சிருக்கிறாரு. தரவுகள் நீங்க வந்து வாய்க்கு வந்ததை சொல்லுவோம்ல, அந்த யுனெஸ்கோ சர்டிபிகேட் இல்ல இது, அவர் அதுக்கு டாக்குமெண்டல் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. அப்போ இது உண்மை அப்படிங்கிறது நாம சொல்லல, நீங்க சொல்லல, மத்திய அரசு சொல்லல, பிரிட்டிஷார் பீரியடில் அவர்கள் எப்படி இதை மாற்றி அமைத்தார்கள் அப்படிங்கறத அவர்களே அவர்கள் கைப்பட இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதைத்தான் நாம பேசுறோம். ஆனா இப்ப மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, வள்ளலாரும் வள்ளுவரையும் வந்து காவி கூட்டங்கள் கைப்படுத்த பாக்குது, அவங்க ரெண்டு பேரும் வேறங்கிறது பீகார்ல வந்து வந்த ஆளுநருக்கு தெரியாது அப்படிங்கிறாரு.
அவர் அதாவது இவங்க எல்லாருக்குமே சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சனாதனம்னா அதை வந்து RSS-ஓட இணைக்கிறது, சனாதனம் அப்படிங்கறத பிராமின்ஸோட இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மென்டாலிட்டியில இருந்து அவர்கள் அதை பாக்குறாங்க. நீங்க வந்து காமாலக்காரங்கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல, அதே போலதான் இங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறது எல்லாத்தையும் அப்படிதான் பாக்குறாங்க. ஒரு உண்மையான இவர்கள் பாக்குற ஏதோ ஒரு ஸ்காலர் கிட்ட கொண்டு போய் வாட் இஸ் த மீனிங் ஃபார் த வேர்ட் சனாதனான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க எட்டர்னல், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்ங்க. இததானே வந்து வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்றோம், என்னைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம், அழிவில்லாதது அப்படின்னு சொல்றோம். இந்த அழிவில்லாதது எது? பேரன்பு. இந்த பேரன்பை பற்றி தான் திருவள்ளுவர் பேசியிருக்கிறாரு, வள்ளலாரும் பேசியிருக்கிறாரு. இததான் அவர் சொல்றாரு சனாதனி அப்படின்னு, சனாதன கொள்கை அப்படின்னு. யாரு சனாதனி அப்படின்னா, யாரெல்லாம் பார்க்கிற உயிர்கள் மேல அன்போடு இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் சனாதனி தான். இப்ப அவர்கள் சனாதனர்களா இல்லையான்றத அவங்களே சொல்லட்டும். சனாதனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வேணுங்குது. அததான் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அவர் சொன்னாரு. இது அவருடைய உச்சம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சனாதனத்தினுடைய உச்சம் வள்ளலார்னு அவர் சொன்னதுடைய காரணம் என்ன அப்படின்னா, சனாதனம் அதைத்தான் போதிக்குது. சக மனிதர்களிடத்துல அன்பு, சக மனிதர்களிடத்துல வந்து ஒரு பாரபட்சம் காமிக்காம சனாதனம் அப்படிங்கிறது என்றும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியதுன்றது. இதுக்கு இவங்க இன்னைக்கு வேற வேற பாரபட்சங்கள் பார்க்கலாம், வேற வேற நேம நீங்க வச்சுக்கலாம், ஆனால் அதற்கு உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த உண்மை. அந்த உண்மையை அவர் பேசியிருக்கிறார், என்னைக்குமே உண்மை சுடும்.